மக்கள் நீதி மையம் பேப்பர் இல்லாமல் இயங்கும் ஒரு டிஜிட்டல் கட்சி. இது வந்து ஆட்சி முறைக்கு வந்தாலும் இது தொடரும். இல்லத்துக்கு ஒரு கணினின்னு சொல்றது வந்து சும்மா ஜாலியாக இன்டர்நேஷனல் விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை, அரசுடன் தொடர்பு வச்சுக்கலாம். இப்ப எப்படி அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர் இதை பார்க்க முடியுதோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் எனக்கு ஏன் இன்னும் வேலை நடக்கலை என்று தட்டி கேட்கலாம். சேவை பெறும் உரிமை எங்களுடையது. அது அரசு உங்களுக்கு கொடுக்குற தான தர்மம் இல்லை, சேவை பெறும் உரிமை எங்களுடையது. அதை நீங்கள் கேட்க இதுவரை அவகாசம் ஒரு ஏற்பாடு இல்லை, வெளிப்படையான அது இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. இதை செய்யக்கூடிய தைரியம் நேர்மையானவர்களுக்கு மட்டும்தான் வரும். 30% கமிஷன் எப்படா சம்பாதிக்கலாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி திட்டங்கள் போட மாட்டாங்க. ஏன்னா இது வெளிப்படையா எல்லாத்தையும் காட்டிடும். எங்களுடைய எம்எல்ஏக்கள் அவங்க ஃபண்ட்ஸ் வந்த ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தகவல் பெறும் உரிமை மூலம் எவ்வளவு ஃபண்டு வந்தது எங்க எம்எல்ஏ எவ்வளவு செலவழிச்சாரு நீங்களே பாத்துக்கலாம். கணக்கு கேட்கறதுக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வர வேண்டியதில்லை, நீங்களே ஒவ்வொருத்தரும் அந்த புரட்சியின் தலைவராகலாம். அதற்கான ஏற்பாடு தான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அதில் முக்கியமாக அறிவார்ந்த ஒரு விஞ்ஞானியாக இருந்தவர், அது மட்டும் இல்லை பிறக்கும் போதே விஞ்ஞானியை பிறக்கல, ஒரு சாமானியமான குடும்பத்தில் பிறந்து தன்னை வளர்த்து கொண்டு மக்களுடன் மக்கள் நடந்து அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரிந்த ஒருவர் உங்களுக்கு உங்கள் தொகுதிக்கு வருகிறார். வருகிறார் தான், இன்னைக்கு எலெக்ஷன் போது மட்டும் இல்லை அடிக்கடி வருவார். அதற்கு நான் உத்தரவாதம். இப்படி அதாவது எப்படிங்க நீங்க திடீர்னு ஓவர் நைட்டு ஊழல் இல்லாமல் எப்படி பண்ண போறீங்கன்னா ஓவர் நைட் பண்ண முடியாது. ஆனால் தலைமை நேர்மையாக இருந்தாலும் கடைசி வரை அந்த நேர்மை நீடித்தே ஆக வேண்டும். கொஞ்ச நாள் ஆகும், ஆனா இவங்க நிஜமாவே நேர்மையானவங்கிற பயம் எல்லா லெவல்லையும் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அது நடக்கும். நியாயமா தனக்கு சேர வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொண்டு பாக்கி மக்களுக்கு கொடுத்தால் அதாவது சேர வேண்டியதுன்னா சம்பளம் சிம்பளத்தை சொல்றேன், சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு எனக்கு சம்பளம் வேணும் 1 ரூபாய் கொடுத்தா போதும்னு ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் 1,00,000 கோடி காணாத அடிச்சுட்டாங்கன்னா அதுக்கு பேரு சேர வேண்டியது, எங்க போய் சேரணுமோ அங்க சேர்த்துட்டு அதுதான் நடக்கும். நான் யாரையும் குறை சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லைங்க, நடந்து நடந்து போச்சு, திருட்டு நடந்து நடந்து போச்சு, இப்ப இனி அதை நடக்க விட மாட்டேன் என்பதுதான் என்னுடைய உறுதிமொழி. அதற்காக இங்க வந்திருக்கிறேன், எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள், விரைவில் நாங்கள் உங்கள் உதவியுடன் அதிகாரம் பெற்று செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அதற்காக தான் எங்களை அவசரப்படுறேன். இது நடக்கும், நடக்க வைக்க உங்களால் முடியும். இந்த புரட்சியை துவங்கி வையுங்கள். இந்திய செய்தி நாளைய வரலாறு. ஹலோசிடி டிவியில் வெளியிடும் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க ஹலோசிடி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.